सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा वम नुम वागीचा यदने च वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभिज्ञस्वराट तेने ब्रह्म य आदि कवये मुह्यं यूरय तेजो वारिमृदर्गो वृशा धाना स्वेन सदा निरस्तुहक सत्यंपरम धीमह अथ सप्तमोध्याय यत्रोद्यतः क्षितितल उद्धरणाय बिभ्रत सकल यज्ञमयीं अनंतः अनता आतहार्णव उपागतं आदि आदिदत दंष्ट्र दंश्रया अद्रिमिव वज्रधरो रुचे जाचेरजनयत सुयमान सुयज्ञः आकूति सूनु अमरान दक्षिणायां लोकत्रयस्य महती महरद आर्तिं भु, स्वायम्भुवेन मनुना हरिः इति अनु उक्तः यज्ञे च कर्दमगृहे द्विज देवहूत्यां स्त्रीभिस्समं नवभिरात्मगतिं स्वमात्रे ऊचे यया आत्मशमलं गुणसङ्गपङ्कम् अस्मिन् विधूय कपिलस्य गतिं प्रपेदे इन्द முன்னாடி எப்படி முதல் ஸ்கந்தத்துல வந்து ஸ்ரீ சுகர் பரீட்சத்துக்கு எப்படி லீலாவதாரங்களை சொன்னாரோ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் இருபத்தி நாலு அவதாரங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்லோகத்துல சொல்றாருங்க ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் இல்லைன்னா ரெண்டு ஸ்லோகங்கள் அந்த மாதிரி வருது இதுக்கு வந்து சதுர்விம்சதி ஸ்துத்தின்னு பேரு சதுர்விம்சதி அவதார ஸ்துத்தின்னுட்டும் இந்த அத்தியாயத்துக்கு சொல்றோம் ஒவ்வொரு பல அத்தியா பல மத்ய அவதாரம் நமக்கு வந்து முதல் அவதாரம்னு நினைக்கிறோம் ஆனா அந்த மத்ய அப்புறம் சொல்றார் இதெல்லாம் வந்து முன்னும் பின்னும் எப்படி இருக்கு என்னங்கிறத வந்து நம்ம கிரமப்படி இருக்கா இல்லையாங்கறதெல்லாம் விசாரிக்கணுங்கிறது இல்ல ஒவ்வொரு இதையும் அவர் வந்து ஒவ்வொரு அவதாரத்தை சொல்றாரு ஏன்னா பிரம்மா வந்து பல கல்பங்களை பாக்குறவர் அதனால அவருக்கு வந்து எந்த கல்பத்துல எந்த அவதாரம் முதல்ல வந்ததுங்கிறது அவருக்கு வந்து அஹ் அத்தனையும் மெமரியில வச்சுட்டு அவர் இவ்வளவு தூரம் சொல்றதே நமக்கு வந்து இதுதானே அதனால இப்ப ஏன் முன்னாடி சொன்னார் ஏன் பின்னாடி சொன்னாருங்கிற விசாரணை வேண்டாம் எத்தனை உத்தியதாக வந்து வராக அவதாரத்தை சொல்லிட்டு யஜவராக அவதாரம் அடுத்தது வந்து ஒரு சுயஜா அப்படின்னுட்டு ஆகூத்தியனுடைய பிள்ளையான சுயஜகான்னுட்டு ஒரு யஜாவதாரத்தை பத்தி சொன்னார் அதுல வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தை தீர்த்ததுனால அவருக்கு ஹரின்னு அவரு மனு கூப்பிட்டதுனால ஹரியனுடைய அவதாரமா அதை சொல்றார் அடுத்தது வந்து மூணாவதாக கபிலரனுடைய அவதாரத்தை சொல்லி தன்னுடைய அம்மாவான தேவ தேவஹூதிக்கு அஹ் உபதேசம் பண்ணி தேவகூதி வந்து மோட்சம் அடைஞ்சா அந்த கபிலருங்கிற அவதாரத்துல அடுத்தது தத்தாத்ரேயரனுடைய அவதாரத்தை சொல்ற அத்ரேகே அபத்தியம் அபிகாங்ஷத ஆஹ துஷ்டோ தத்தோ மயா அகம் இதி யத் பகவான் ச தத்தா எத் பாத பங்கஜ பராக பவித்ர தேஹா உபயீம் ஹைஹய ஆத்யாகா சோ யது ஹைஹயாத்யாகா யது ஹைஹயங்கிறது வந்து கார்த்தவீரிய அர்ஜுனன் இவர்கள்லாம் அந்த தத்தாத்திரேயருடைய பா பாத தூளியினால அந்த அனுகிரகத்தை பெற்று அதுக்கு மேல அவர்களுக்கு வந்து யோகத்தினுடைய الرид्धी, ருத்தி ரித்திங்கிறது சமிருத்தி யோகத்தினால வரக்கூடிய ஒரு சம்பத்து என்ன உண்டோ அது வந்து உபயம் யோக ருத்தி யோகைஸ்வர்யமானது ரெண்டு வகைப்படுறது ஒண்ணு புக்தி இன்னொன்னு முக்தி ரூபம் புக்திங்கிறது வந்து அஷ்டமா சித்திகளை வந்து அனுபவிக்கிறதுங்கிற ஒரு புக்தி ரூபம் முக்தி ரூபம்ங்கிறது அதே யோகத்தை வச்சுண்டு நம்ம வந்து மோட்சத்தையும் அடையலாம் சித்திகள்ல வந்து இஃப் யு ஆர் லெட் பை இட் அப்போ நமக்கு வந்து அந்த சித்திகள் இழுத்துடும் சித்திகளையே அனுபவிக்கணும் அப்புறம் இன்னொரு சித்தி அனுபவிக்கிறதுக்காக தபஸ் பண்றோங்கிற மாதிரி ஆயிடும் மோட்சத்துக்கு நம்ம வந்து பிரயத்தனமே படமாட்டோம் அதனால அங்க யோகத்திலயுமே உங்களுக்கு வந்து ரெண்டு வகைப்படுறது ஒண்ணு சித்திகளை அனுபவிக்கிறது இன்னொன்னு மோக்ஷத்துக்கு புறப்படுறது ரெண்டு விதமான ஒரு அஹ் அஹ் இதையும் சித்தியையும் அடைந்தார்கள் அந்த யது அதுக்கப்புறம் ஹை ஹய கார்த்தவீர்யார்ஜுனன் இவர்கள்லாம் இந்த அத்ரேயனுடைய பிள்ளையாக பிறந்தார் பிள்ளை வேணும்னு ஆசைப்படுகின்ற அத்ரி முனிவர் அபத்தியம் அபிகாங்க அத்ரேகே அஹ் அத்ரேகே துஷ்டா பகவான் இங்க வந்து துஷ்டகாங்கிறது பகவானே தானே வந்து நான் என்னை உனக்கு பிள்ளையாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தத்தகா அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயான்னு அவருக்கு பேர் வந்துதான் அந்த இதுவா ஒரு ஆகு பெயரா வந்தது சோ அத்ரே அபத்தியம் அபிகாங்ஷதா பிள்ளையை விரும்புகின்ற அத்ரேகே அத்ரிக்கு அவர் அத்ரியின் விஷயத்தில் துஷ்டகான்னு வரணும் சோ அத்திரேகேன்னு இங்க ஷஷ்டியா இருந்தா கூட ஆர் பஞ்சமியா எடுத்துட்டோம்னா இருந்து சந்தோஷத்தை அடைந்தவராக இருக்கணும் அதை விட வந்து அத்திரியினுடைய விஷயத்தில் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பல இடங்கள்ல புராணங்கள் உங்களுக்கு விபக்திகள் மாறும் அதனால பரவாயில்ல அபத்தியம் அபிகாங்கதா புள்ள வேணும்னு ஆசைப்படுகின்ற அத்திரியனிடத்தில் அத்ரி முனிவர் நிறத்துல துஷ்டக சந்தோஷப்பட்டவரான பகவான் இப்படி கூறினார் என்ன கூறினார் காரணாது எந்த ஒரு காரணத்தினால அபத்தியம் அபிகாங்ஷத அத்ரேகே பிள்ளையை விரும்புகின்ற அத்ரியனிடத்தில் சந்தோஷம் அடைந்தவராக துஷ்டஹாசன்னு அவரிடத்தில் என்ன கூறுகிறார்னா மயா அகம் தத்தகா நான் அகம் தத்தகா நான் கொடுக்கப்பட்டேன் யாரால கொடுக்கப்பட்டேன்னா மயா ஏவ தத்தகா நானே உங்களுக்கு அந்த இதுல வரும் ராமருக்கு வந்து பிதரம் ரோச்சையாமா சம்பவர் ராமன் வந்து தசரதர் தான் தனக்கு வந்து அப்பாவா வரணும்னு விரும்பிண்டு போனவர் அது மாதிரி பார்வதியும் அந்த மாதிரிதான் இப்ப ஹிமவத் தான் தனக்கு வந்து அப்பாவா இருக்கணும்னு மேன தனக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைச்சுட்டு அவ வந்து போயி அங்க அம்பால வந்து பறக்குறான் அது மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாருன்னா நான் என்னையே உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிற கொடுக்கறதுங்கிறது இங்க அடாப்ஷன்ங்கிற தத்து கொடுக்கறதுங்கிற அர்த்தத்துல இல்ல பிள்ளையாகவே பிறக்கிறேனுங்கிற அர்த்தத்துல வரார் சோ அதனால மயா என்னால் அகம் தத்தகா நான் கொடுக்கப்பட்டவனான ஆனேன் இதி ஆக என்று எந்த காரணத்தினால் கூப்ப சொன்னாரோ பகவான் தஸ்மாத் பகவான் அந்த பகவானுக்கு தத்தகான்னு ஆனார் அவருக்கு பெயரும் தத்தஹான ஆச்சு தத்தாத்ரேயா ஆத்ரேயாங்கிறது அத்ரேகே அபத்தியம் புமாநிதி ஆத்ரேயான்னு அந்த கோத்திரத்துல வர்றது வந்தவர் ஆத்திரேயருடைய பிள்ளைன்னு சொன்னதுனால தத்த ஆத்ரேயா தத்தஹான் அவருக்கு ஏன் பேரு பகவான் வந்து தானே தன்னை கொடுத்தாருங்கிறதுனால சோ தத்தாத்ரேயான்னு பேரு அந்த யத் பாத பங்கஜ பராக பவித்ர தேகாஹா யதூ ஹைஹயாதயா ஹை ஹைஹயாத்யாஹா எது மகாராஜா இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி ஒவ்வொரு ஸ்கந்தத்துல அந்தந்த அவதாரத்தினுடைய ஒரு விரிவினை வரப்போறது இங்க வெறும்னா நமக்கு வந்து ஒரு இதுதான் கன்டென்ட்ஸ தான் சொல்றாரு நமக்கு அதனால எது எஸ்ய எந்த பகவானுடைய அஹ் பாத பங்கஜயோகோ பாத திருவடித்தாமரை அந்த திருவடித்தாமரைகளினுடைய பராக பராகஹா தூசி அதனால் பவித்திரமான தேகங்களை உடையவர்கள் அதனால அந்த பாது தூசி பட்டத்தினால ஒரு பவித்ரத்துவம் அவர்களுக்கு வந்துருது அப்படிப்பட்ட யது யோக ரெண்டு வகைப்பட்ட யோகத்தினுடைய ஒரு ருத்தி சம்பத்து யோக ஐஸ்வர்யம் அதை ஆபுகு அடைந்தார்கள் உபயீம்ங்கிறதுக்கு சோ ஆமுஷ்மிகிம்ச்சிகிறது புக்தி ஆமுஷ்மிகிங்கிறது முக்திங்கிற இந்த இடத்துல நமக்கு வந்து ஜென்ரலா வேதாந்தத்துல பாக்கும் பொழுது ஐகிகி ஆமுஷ்மிகிங்கிறதுக்கு வந்து ஐஹிக சுகம் சந்தனம் மாலை முதலியவைகள் ஆமுஷ்மிக சுகம்ங்கறச்சு ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் இதுலயும் நமக்கு வந்து வைராக்கியம் வரணும்னு சொல்லுவோம் இந்த இடத்துல யோகத்தினுடைய ஐஹிகி ஆமுஷ்மிகி சித்திங்கிறது என்னன்னா ஐஹிகி சித்தினா உங்களுக்கு வந்து இந்த அஷ்டமா சித்திகள் அனிமா கரிமா லகிமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமா சித்திகள் அது இவ்வுலகத்தை சேர்ந்தது இந்த உலகத்திலிருந்து லைட்டா போய் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படியே பறக்கலாம் அந்த மாதிரி வாயு மார்க்கத்துல எப்படி போகலாம் இல்ல அக்னியை வரவழைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல ஜலமேல் நடக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து இந்த இவ்வுலகத்தை கொண்ட ஒரு அஹ் சித்திகள் ஆமுஷ்மிகம்ங்கிறச்சே முக்தி ரூபமா எடுத்துட்டுற ரத சோ உபயின் இரண்டு வகைப்பட்ட யோக ருத்தின் யோக ஐஸ்வர்யங்களை ஆபுகு அடைந்தார்கள் யாருன்னா எதும் கார்த்தவீரிய அர்ஜுனன் இவர்கள்லாம் அபத்தியம் இந்த சர்க்கத்துல இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே வசந்த திலக்க விருத்தத்துல இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தியாசப்படும் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மீட்டர் இருக்கும் அதுவும் பாகவதத்துல வந்து உங்களுக்கு ப்ரோஸ் கூட இருக்கு अंझावद uh, अध्यायमल्ला मुळुकु वंगुल्क गद्यभागमं इरु अत्रेर अपत्यम अभिकान्क्षतह आह तुष्टो दत्तो मया अहम इति यत् भगवान सदत्तह यत्पाद पंकज पराग पवित्र देहा योगर्धिम आपुहु उभयिं यदु हयहयाद्याह तप्तम तपो विविध लोक सिश्रक्षयामे आदौ सनात स्वतपसः सचतुस्सनो अभूत प्राकल्प संप्लव विनष्टं ஆத்ம தத்துவம் சமயக் ஜகாத முனையோ எத் அச்சக்ஷ ஆத்மன் அச்சது அஹ் ஆஹ் பார்த்தார்கள்னு அர்த்தம் ஜென்ரலி சக்ஷிங்க வந்து வெட்டாயம் வாச்சி அதாவது பேசுறதுங்கறத ஆச்சஷ்ட கூறினார் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும் அது இந்த இடத்துல அச்சக்ஷதங்கிறது தர்சன கிரியாவை சொல்றது சில கிராமர் புக்ல மாதவி ஏதாது உருத்தின்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து தர்ஷனே தர்சன கிரியாயாம் அபி அப்படின்னு போட்டிருக்கார் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நமக்கு இங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்குமா இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல என்னன்னா அவதாரங்கள் சனத் சனத்குமாரர்கள் அந்த நாலு பேருனுடைய அவதாரத்தை இங்க சொல்ற முதலில் விவித லோக சிசிற்ஷையா மே தபா தப்தம் என்னால் வந்து ஒரு தபஸானது இது பண்ணப்பட்டது தபஸ் செய்யப்பட்டது இந்த இடத்துல குமார அவதாரம் ஆஹங்கிற சோ மேங்கிறதுக்கு மயா திருத்தியாக்கு உங்களுக்கு மேங்கிற சப்டிடியூட் வரவே வராது சப்தத்தை பார்த்தோம்னா அது புராணத்துல ஒண்டிதான் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் விவித லோக சிசுக்ஷயா பலவிதமான லோகங்களை சிருஷ்டி செய்வதுங்கிற ஒரு ஆசையினால் சிரஷ்டும் இச்சையா சிசிருக்ஷயா அது எப்போனா ஆதோ முதலில் பலவிதமான லோகங்களை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற ஆசை காரணமாக சிசிருக்ஷயா மே என்னால் அஹ் எது தபா தப்தம் என்ன ஒரு தபஸானது செய்யப்பட்டதோ அந்த தபஸ் ஸ்வ தபா அந்த தபஸிலிருந்து சஹா அந்த பகவான் சது சனஹா அபூத் சனங்கிற ஒரு நாலு நாலு பேர் சனங்கிற பெயரை கொண்டவர்களாக அபூத்து ஆனான் அந்த ஹரியானவன் நாலு பேரா பிறந்தார் சனக்குமாரர்களாக பிறந்தார் சோ சன ஸ்வ தபசா தபசகா இந்த இடத்துல சனாத்துன்னு ஒண்ணு இருக்கு இந்த சனாத்துங்கிறத எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா எ தபா தப்தம் என்ன ஒரு தபஸானது செய்யப்பட்டதோ தஸ்மாத்து தபசாத்து அந்த சனாத்துங்கிறது வந்து இந்த இடத்துல அகண்டிதாத்து அகண்டிதாத்துன்னு போடுற சுவதபஹா சனாத்துன்னு இன்னொரு அர்த்தம் ரெண்டு அர்த்தமா பண்ணி அத ரெண்டு இடத்துல நம்ம இப்ப அன்வயம் பண்ணிக்கணும் ஒண்ணு சனாத்துங்கிறத வந்து சுவதபசகாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும் சோ சனாத் ஸ்வதபசா அப்போ தடு தடங்களே இல்லாமல் இருக்கக்கூடியன்னு அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம் சனங்கிறது அந்த இடத்துல சனாத்து ஸ்வதபசகா தடங்கள் இல்லாம அகண்டிதாது ஸ்வதபசகா தன்னுடைய தபஸில் இருந்து இந்த நான்கு பேரும் பிறந்தார்கள் மானசபுத்ராள் தானே அஹ் சனத்குமார் அதனால என்னுடைய அந் இந்த ஹரியானவர் என்னுடைய ஒரு தடங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய சனாத்துவ தபசகா சதுசனா அபூத் நான்கு சனத்குமாரர்களாக ஆனார் ஹரிஹி அதுல நான்கு பேர் யாருன்னா சனத்குமார சனாதனஹா இது சத்வாரஹ சன சப்தாக நாம்னி எஸ்ய அவ என்ன இருக்கு வெறும் நாம தான் டிஃபரென்ஸ் நாலு பேருக்கும் ஒன்னும் பெரிய டிஃபரென்ஸ் இல்லைன்னு அர்த்தம் அதனாலதான் பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து சனத் சுஜாதர்னு ஒரு இதுல சொல்ற சனத் சுஜாதி சுஜாத்திட்டு உங்களுக்கு மகாபாரதத்துல ஒரு செக்ஷன் பாராயணத்துக்கு எல்லாம் உபயோகப்படுத்துவோமே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சனத் சுஜாதர்னு பேரு பேரு வந்து சில பேர் வந்து சனத்குமாரர்கள் இல்ல சனந்தனங்கிறா சில பேர் சனாதனங்கிறது கிடையாது சனத் தான் அந்த இடத்துல நாலாவது ஆகங்கிறா வித்தியாசப்படுறது இங்கே இவர் நான் குடுக்குற நாலு பேர் என்னன்னா சனத்குமாரா சனகா சனந்தனஹா சனாதனஹா அப்படின்னு நாலு பெயர்களை கொடுக்குற ஆஹ் இந்த சதுசனா அபூத் சோ ஒரு அர்த்தம் சனாத்து ஸ்வதபசகா கண்டமே இல்லாமல் விக்ரமே இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய தபஸில் இருந்து அப்படின்னு ஸ்வதபசகாங்கிறதுக்கு பஞ்சமி விபக்திய போட்டு சொல்றோம் அடுத்தது அந்த ஸ்வதபசகிறத ஷஷ்டி விபக்தியா எடுத்துட்டோம்னா ஸ்வதபசா எத்வா ஸ்வதபசா சனாத்து தானாத்து சமர்ப்பணாத்து இத்தியர்த்தக ஷனு தானேன்னுட்டு ஒரு தாத்துவ கொடுத்து சொல்றாரிங்க தன்னுடைய தபஸனுடைய தானத்தினால் என் ஒரு ஒரு பலன் வரணும்னா அந்த தபஸ் பலனை வந்து தானம் கொடுத்தாதான் அந்த தபஸ் பலன் தான் இந்த மாதிரி வரும் நம்ம விஸ்வாமித்ரர் கதையில பாப்போம் ஒவ்வொரு தடவையும் விஸ்வாமித்திரர் வந்து தபச பண்ணுவார் யாராவது ஒருத்தர் வந்து நிற்பா அந்த தன்னுடைய தபசனுடைய பலனை தானம் பண்றதுனால தானே அவருக்கு விரயம் ஆயிடுறது அதனால திருப்பியும் அவர் வந்து உட்கார்ந்து தபஸ் சேர்க்க வேண்டியிருக்கு தபசம் பத்திய அந்த அதனால இங்க வந்து சனத்குமாரர்கள் மானசபுத்திரர்களாக பிறந்ததுனால பிரம்மாவனுடைய தபஸ் சுவதபகா அந்த தபஸினுடைய சக்தி சஷ்டி விபத்தியா எடுத்துட்டு அதை கொடுத்ததனால் அதனுடைய தானத்தினால் சனாத்து அந்த இடத்துல சனாத்துங்கறத சமர்ப்பணம்னு எடுத்துக்கிறோம் அதை சமர்ப்பணம் பண்ணத்தினால அதிலிருந்து பிறந்தவர்களாக ஆனா வர் இந்த நான்கு பெயர்களை கொண்டவர்களாக அந்த ஜனக் சு பிறந்தார் அவதாரம் எடுத்தார் அடுத்தது வந்து அவருடைய அந்த வேலையை சொல்றா இங்க பிராகல்பம்ப்ளவ வினஷ்டம் இஹ ஆத்ம தத்துவம் சமயக் ஜகாத முனையும் எது அச்சத ஆத்மன் ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் எது முனையாக அச்சத எதை சாட்சா்காரம் பண்ணார்களோ முனிவர்கள் அந்த முனிவர்களுக்கு ஆத்ம போதித்தவர்கள் இவர்கள் சோ பிராக் முந்தின பூர்வ கல்பத்துல அதனுடைய சம்பளவே பிராக் கல்ப பிராக் கல்பங்கிறது பூர்வ கல்பஸ்ய சம்பளவேங்கிறது பிரளயம் அந்த பிரளயத்தினுடைய வினஷ்டம் அந்த பிரளயத்தும் பொழுது உங்களுக்கு விநாசம் அடைந்த ஆத்ம தத்துவமானது அதாவது நஷ்டம் அடைந்ததுங்கிற கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல தினஷ்டங்கிறத வந்து உச்சின்ன சம்பிரதாயம்ங்கிறார் பர்ஃபெக்டா டிரான்ஸ்லேட் பண்ற சம்பிரதாயம் விட்டு போயிடுது நாசம் ஆயிடுத்துன்னா அது அப்படியே இல்லாம அபாவம்னு எடுத்துக்க கூடாது தார்க்கிகனுடைய அபாவம் கிடையாது அந்த இடத்துல சோ நாசம் அடைஞ்சிடுத்துங்கறச்சு உச்சின்ன சம்பிரதாயம் சம்பிரதாயம் அங்க விட்டு போயிடுத்து அந்த தொடர்ச்சியை விட்டு போன காரணத்தினால அந்த தொடர்ச்சியை மேலும் அது தொடங்கணுங்கிறதுனால புது கல்பத்துல அப்போ சனத்குமாரர்களை விட்டு அந்த ஆத்ம தத்துவம் அந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி அஸ்மின் கல்பே இந்த புது கல்பத்துல சம்யக் ஜகாத அவர்கள் அந்த ஹரியானவர் சம்யக் ஜகாத கூறினார் உத்தவான் ஹரிய ஹரி கூறினார்னா ஹரி நான்கு பேராக இருந்து கொண்டு கூறினார் அவ்வளவுதான் பிராகல்ப சம்ப்ளவ இதுல இல்லையா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறார் அவருடைய பிள்ளையும் அனிருத்தனும் இருக்கான் பிரத்யுன்னும் இருந்துட்டு இருக்கான் எல்லாரும் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் தானே அத்தனை பேரும் அம்சாவதாரம் அதே சமயத்துல பல்ராமரும் இருக்காரு எல்லாரும் இருந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த நான்கு பேரும் ஹரியனுடைய அவதாரங்களாக ஒரே சமயத்துல இருந்தார்கள் அவர்கள் பிராகல்ப வினஷ்ட சம்ப்ளவ வினஷ்ட முந்தின கல்பத்தினுடைய பிரளய காலத்துல வினஷ்ட காணா போன அந்த ஆத்ம தத்துவத்தை கல்பத்தில் சம்யக் ஜெகாத நன்கு கூறினார்கள் அப்படின்னா உபதேசம் செய்தார்கள் அல்லது சமயக் ஜெகாதனா அவைகளுடைய சமயத்துவம் தரிசயதிங்கிற அந்த சமயத்துவம் தரிசயத்தின்னா அது என்ன நன்னா சொன்னது அவ சொன்ன விதத்துல முனிவர்களுக்கு வந்து அப்படியே பிரத்யமா அந்த பகவான வந்து ஆத்மசாட்சாத் காரம் பண்ணா அதுதான் அந்த சம்மையக்குங்கிறதுக்கு நன்னா சொன்னான்னா என்ன பத பதம் பிரிச்சுக்கு பிரிச்சு சொல்றதுங்கிறது அங்க அர்த்தம் கிடையாது வியாக்கரண சுத்தியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இல்ல எவ்விதத்துல அத சொன்னா முனிவர்கள் ஆத்மசாட்சாத்காரம் அடைந்தார்களோ அந்த மாதிரி நன்னா சொன்னாங்கிறது இங்க பாட்டு சரி எது ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் முனையகா எது எது கதித மாத்திரமேவங்கிறார் சொன்ன மாத்திரத்துல முனிவர்கள் ஆத்மன் ஆத்மனி தன்னிடத்தில் தன் மனசில் ஆத்ம தத்துவத்தை சாட்சா்காரம் செய்தார்கள் அதுதான் அங்க சமய தப்தம் தபோ விவித லோக சிசிற்ஷயாமே பல உலகங்களை வந்து சிருஷ்டி செய்யணும்ங்கிற ஆசையினால நான் வந்து தபச செய்யும் பொழுது என்னுடைய அந்த ஒரு விக்னம் இல்லாத அந்த தபஸில் இருந்து அல்லது தபஸ கொடுத்ததுனால அந்த தபசனுடைய சமர்ப்பணத்தினால பகவான் ஹரியானவர் நான்கு பேராக கொண்டு ஒரு அவதாரத்தை எடுத்தார் அந்த நான்கு பேரும் உங்களுக்கு வந்து முந்தின கல்பத்து பிரளய காலம் முழுது அப்படியே விட்டு போன அந்த சம்பிரதாயத்தை மறுபடியும் எல்லோருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஆத்ம தத்துவ உபதேசத்தை பண்ணார் ஆத்மதத்துவ உபதேசம் பண்ணத்தினால முனிவர்கள் தன்னுடைய மனசில் ஆத்மனி மனசில் ஆத்ம ஆத்மசாட்சாத்தை செய்தார்கள் அவர்கள் மோட்சமடைந்தார்கள் சொன்ன மாத்திரத்துல ஒருத்தர் எழுந்து போகணும்னா குரு அப்படி இருக்கணும் சிஷ்யர்கள் அப்படி இருக்கணும் தப்தம் லோக ஆதோ சனாஸ்வ தபசனோ அபூத் பிராகல்பம்ப்ள சம்ப்ளவ வினஷ்டம் இஹ ஆத்ம துவம் ஜகாத முனையோ எதக்ஷத ஆத்மன் ధర్మస్య దక్ష దుహితరి అజనిష్ట మూర్త్యాం నారాయణో నర ఇది స్వతపః ప్రభావ దృష్టా ఆత్మన భగవతో నియమ అవలే అవలోపం దేవ్యూ అనంగ ప్రతనా ఘటితుం నేకు నరనారాయణ అవతారం నరనారాయణ ఉండుకు అర్జునన్ కృష్ణనగ పిరక్రవ నరనారాయణ అవతారం ఎప్పుడన్నా ధర్మస్ தர்மன் தர்மத்துக்கு தக்ஷனுடைய பெண்ணான ஆன தக்ஷதுஹிதரி மூர்த்தியாம் தக்ஷனுடைய பெண்ணு மூர்த்தின்னு பேரு தக்ஷ மூர்த்தியாம் தர்மசிய தர்மத்திற்கு தர்மம் எனும் ஒரு தர்மத்திற்கு பத்னியாக இருக்கக்கூடியது மூர்த்தி தக்ஷனுடைய பெண்ணு அவர்களுக்கு தர்மத்துக்கும் மூர்த்திக்கும் பிறந்தவர்கள் நாராயண அண்ட் நர நாராயணஹா நரஹா இவதபிரபாவகா ஸ்வதபபிரபாவக அவ அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தார்கள்னா ஸ்வஹா அசாதாரணஹாங்கிற ஸ்வதபபிரபாவகாங்கிறச்சு ரொம்ப ஒரு ஸ்வஹான ஸ்வர்க்கம்னு ஒரு அர்த்தம் ஸ்வஹாங்கிறச்சு அஸ்மி ஸ்வஹா ஸ்வஹாங்கிற இடத்துலயும் ஸ்வஹா வரும் இந்த இடத்துல ஸ்வஹாங்கிறதுக்கு அசாதாரணமாக யூனிக்குங்கிற அர்த்தத்துல சொல்றாரு தன்னுடைய அப்படியே ஒப்பில்லாத ஒரு தபஸனுடைய பிரபாவத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏன்னா அந்த தபஸ்னுடைய பிரபாவத்தை பத்தி தான் அடுத்த லைன்ல சொல்ல போறாரு ரெண்டாவது லைன்ல சுவ தபிரபாவா தன் தபஸ்னால ரொம்ப ஒரு பிரபுத்துவம் இருந்தது அவர்களுக்கு அல்லது ஒரு எஃபெக்டிவா இருந்தார்கள் இல்லைன்னா ஒரு அசாதாரணமான தபிரபாவத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் ஸ்வ தபசா பிரபாவா தபிரபாவா ஸ்வா தபிரபாவா எஸ் எஸ் அந்த நாராயணனுக்கும் சரி நரனுக்கும் சரி அவர்களுக்கு அசாதாரணமான ஒரு தபஸனுடைய பிரபாவம் தபஸ் எஃபெக்ட்ங்கிறது இருந்தது அவர்கள இடத்துல அப்படிப்பட்ட நரனையும் நாராயணனையும் தர்மசிய மூர்த்தியாம் அஜனிஷ்ட அஜனிஷ்ட அஜனிஷ்டா உற்பத்தி செய்தார்கள் இரண்டு மூர்த்தியாக அங்க வந்தார் முன்னாடி நான்கா இருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மூர்த்தி நரன் நாராயணன் இப்ப அவர்களுடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது அடுத்த லைன்ல மன்மத்தனுடைய சேனையான அந்த ஊர்வசி அப்சர அப்சரஸ்திரீகள் எல்லாரும் அங்க வர அவருடைய தபை கலைக்கிறதுக்கு ஆனாலும் அவருடைய தபச வந்து கலைக்க முடியலும் ந ஷேக்கு அவர்கள் வந்து அந்த ஒட்ட கடித்தும்னா ஒட்ட வைக்கிறதுன்னு அர்த்தம் ஷேக்க வைக்கிறதுன்னு அர்த்தம் அவ அந்த பெண்களினால நரநாராயணர்களுடன் சேர முடியல தட் இஸ் நாட் டிஸ்ட்ராக்டட் பை அவர்களை வந்து தன் வசப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது அடுத்தது அதுல வந்து அஹ் அந்த நியம அவலோபம்ங்கிறது இருக்கு அது ரெண்டு விதமா அத வந்து அஹ் பல அர்த்தங்கள் இருக்கு ஆனா ஸ்ரீதர சுவாமியை விட சில இடங்கள்ல வேற வியாக்கியானம் இன்னும் அழகா இருக்கு அந்த அர்த்தம் அஹ் சொல்லிட்டு வரேன் சோ தேவ அனங்க பிரித்தனாகா தேவ்யா அனங்க மன்மதன் மன்மதனுடைய பிரித்தனாக சேனை மன்னதனுடைய சேனையே தேவி அந்த ஸ்திரீகள் தான் உங்களுக்கு வந்து மன்மதனுடைய சேனைகள் அனங்க பிரிதனாக தேவியா ஆத்மனா நியம அவலோபம் திருஷ்டுவா நியம அவலோபம் அவர்களுடைய நியமம் அதிலிருந்து அவலோபம் விலகுதல்ங்கிறத ப இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு விரதபங்கம் கடையித்தும் நஷே சோ ஆத்மனகா பகவதா திருஷ்டுவாங்க யார் யார்லாம் அங்க அந்த நரனும் நாராயணனும் இருத்தாரோ அவர்களுடைய அந்த பகவானிடத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்துவிட்டு விட்டு பகவதா ஆத்மா இது திருஷ்டுவா இந்த பெண்கள் அனங்க மன்மதனுடைய சேனைகளாக இருக்கக்கூடிய தேவியகா இந்த பெண்கள் எல்லோரும் அதாவது அப்சரஸ்திரீகள் ஊர்வசி முதலிய அப்சரஸ்திரீகள் ஆத்மனகா ஆஹ் பகவதா ஆத்மனகா திருஷ்டுவா பகவான் பகவானிடம் இருக்கக்கூடிய ஆத்மாவை கொண்டவர்களாக அவர்களை பார்த்து விட்டு அதுதான் ரொம்ப உகந்ததாக இருக்கு பலது போட்டு அவர் வந்து ஸ்ரீதர சுவாமி கொஞ்சம் குழப்பலா இருக்கு அதை விட இது இன்னும் சுலபமா இருக்கு அதனால அப்படி இருக்குன்னு இருக்கேன் பகவதா பகவானுடைய ஆத்மனகா ஆத்ம விஷயத்தை பார்த்து விட்டு ஆத்மனகா திருஷ்டுவா நியம அவலோபம் கட்டித்தும் நஷக்குஹூ கட்டித்தும் நேக்குஹு அவர்களுடைய நியமம் அந்த நியமத்தினுடைய அவலோப்பகா பங்கம் அந்த விரத பங்கத்தை செய்வதற்கு கட்டித்தும் சேர்ப்பதற்கு நேக்குஹு அவர்களால் முடியவில்லை இந்த பெண்களால அது எத்தனையோ ட்ரை பண்ணா அவர்களுடைய அந்த இத வந்து தபச வந்து உடைக்கிறதுக்காக ஆனா அவர்களால அந்த தபசை உடைக்கிறதுங்கிறது முடியல ஹம் இதுதான் வந்து மீனிங் அங்க அனங்கசிய பிரிதனாக தேவியா அப்சரசா பகவதா சகாசாத்து ஆத்மனா ஸ்வப்பிரதி ரூபாக ஊர்வசாத்தியாக ஸ்திரீஹி திருஷ்டுவா அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல என்னன்னா பகவானிடமிருந்து அந்த அதாவது நரன் நாராயணன் அவர்கள் மடியில போய் இவா உக்காந்துட்டா அந்த ஊரூல இருந்து வந்ததுனால அந்த ஊர்வசின்னு அவளுக்கு பேரு அவர்கள் வ அவர் பகவான் என்ன பண்ணாருன்னா இந்த அப்சர ஸ்திரீகளை மாதிரியே இன்னும் கொஞ்சம் அப்சர ஸ்திரீகளை சிருஷ்டி பண்ணார்னுங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு ஒரு புராண கதை அதனால அவளுக்கு ஊர்வசின்னு பேரு ஊருல இருந்து வந்ததுனால ஊர்வசின்னு பேரு அந்த மா தன்ன போலவே இன்னும் சில பெண்களை அவர்களால் சிருஷ்டி பண்ண முடியறதுங்கிறத பார்த்து விட்டு தஸ்ய நியம அவலோபம் கட்டித்தும் நஷ்குஹூ அவர்களோட விரத பங்கத்தை பண்ண முடியல இந்த பெண்கள்னால அப்படின்னு ஒரு அர்த்தம் அவலோபம் தாம் என்ன மேற்கொண்டோமோ தாம் வந்து இந்த விரதத்தை உடைக்கணுங்கிற ஒரு நியமம் தனக்கு இருக்கும் இல்லையோ அந்த பெண்களுக்கு அதனுடைய அவலோபமா அந்த நியமத்துக்கு ஒரு பங்கத்தை அவர்களிடம் பார்த்து விட்டு அப்படின்னு நம்ம மேற்கொண்ட விரதமானது இங்க செல்லுபடி ஆகாது இவர்களை வசீகாரம் பண்ணலாம்னு பார்த்தா அது இங்க சரிப்பட்டு வராது போல இருக்குங்கிற தன்னுடைய நியமபங்கத்தை அவர்களிடத்தில் பார்த்து விட்டுங்கிறார் அதுவும் ஒரு அர்த்தம் பண்ணிக்கிறார் அதனால ஆக மொத்தம் என்ன அவர்களை வசீகாரம் பண்ண முடியல அதனால இவர்கள் வந்து இவரால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த அப்சர ஸ்திரீகள்னால அனங்க மன்மதனுடைய ஒரு சேனைகளாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் அந்த நரனும் நாராயணனும் பண்ணக்கூடிய அந்த தபஸை வந்து உடைக்க முடியலங்கிறது தான் பாயிண்ட் நமக்கு அவ்வளவுதான் அண்ட் அவர் அந்த அவதாரம் யாருடைய அவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம்னு தக்ஷனுடைய பெண்ணான மூர்த்தி மூர்த்தியின் இடத்தில் தர்மத்தினுடைய பிள்ளைகளாக பிறந்தார்கள் நரன் நாராயணன் சோ தர்மஸ்ய தக்ஷ துஹிதரி அஜனிஷ்ட மூர்த்தியாம் நாராயணோ நர இதி பிரபாவகா திருஷ்டுவா ஆத்மனா பகவத நியம அவலோபம் தேவியா தூ அனங்க பிரதனாக கட்டித்தும் காமம் இதுக்கு என்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல காமத்தை வந்து கோபத்தினால அழிக்கலாம் ஆனா சோ காமம் தகந்தி கூடிய அந்த தகிக்க இவர்கள் வந்து ந தஹந்தி அவர்கள்லாம் வந்து கோபத்தை வந்து அடக்க மாட்டேங்கிறா காமத்தை வண்ணா வந்து அந்த கோபத்தை வச்சுட்டு அடக்கணும்னு பார்த்து அதை எரிச்சு விடுறா காமத்தை ஆனா மனசுல இருக்கிற கோபத்தை அவர்களாக அஹ் எரிக்க முடியல சோயம் எத அந்தர் அமலம் பிரவிஷன் திபேதி காமஹா கதன் இடத்துல வந்து இந்த கோபம்ங்கிறதே உள்ள நுழையறதுக்கு உங்களுக்கு வந்து பயப்படும் பொழுது காமம்ங்கிறது எப்படி நுழையும் இது வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்னா காமம்ங்கிறது இருக்குன்னா அந்த காமத்தை கோபத்தால அழிக்கலாம் அது வராதபடிக்கு பண்ணிடலாம் கோபம் வந்து காமத்தை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் எதுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறதே வந்து சிவன் எடுக்கிறார் கோபத்தினுடைய போடுறதே இங்க எப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீருத்ர பிரமுகாகாங்கிறார் ருத்ரன் முதலியவர்கள் ரோஷ யுக்தையா திருஷ்டியா கோபத்துடன் கூடின ஒரு கண் பார்வையினால் காமம் தகந்தி காமனை எரிக்கிறார்கள் அதனால இப்ப என்ன வருது காமத்தை ஜெயிப்பது கோபம் அப்படின்னு ஆயிடுது கோபமையே ஜெயிச்சவர்கள்னு இருந்தா அப்ப காமம் எம்மாத்திரம் அதாங்க அங்க பாயிண்ட் இவர்களுக்கு வந்து கா கோபமும் கிடையாது காமம் முதலியே கிடையாது காமத்தை ஜெயிக்கக்கூடிய கோபம் இருக்கா அப்படின்னா அந்த கோபமும் கிடையாது ஏன்னா கோபமே இவளு இவர்களுடைய மனசுக்குள்ள நுழையறதுக்கு பயப்படுறதா தீரபி பிபேத்தின்னரே அந்த மாதிரி இந்த இடத்துல கோபமே உள்ள நுழையறதுக்கு வந்து கஷ்டப்படுறதுங்கிற காமம் என்ன மாத்திரம் அது அது மாத்திரம் எப்படி உள்ள அது அதுதான் ஜஸ்டிபிகேஷன் உங்களுக்கு ஸ்லோகத்துக்கு காமம் தகந்தி கிருத்தினோ ரோஷ திருஷ்டியா ரோஷ திருஷ்டியா கோபத்தின் கோபத்தின் பார்வையினால் காமம் தகந்தி காமத்தை எரிக்கிறார்கள் கிருதினஹா சில பேர் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வல்லமை கொண்டவர்களாக இருக்கார்களோ இங்க வந்து சாக்ஷா பரமேஸ்வரனையே எடுக்கிறார் ஆனா தகந்தம் ரோஷம் தே அசியம் தகந்தம் ரோஷம் ந அந்த மாதிரி கோபத்தை உபயோகப்படுத்தி காமத்தை வென்றார்களே என்றால் அந்த கோபம் இன்டர்னலா நம்மள வந்து எரிக்க ஆரம்பிச்சிரும் அது வந்து நல்லதுன்னு நினைச்சுக்க கூடாது ஆஹ் கா கோபம் இருந்துருச்சுன்னா காமத்தை ஜெயிச்சு போடலாம் அப்படின்னா காமக்ரோத லோப மோ மதம் ஆச்சரியம் அதுவும் ஒரு சத்ருதான் அந்த சத்ருவையும் ஜெயிக்கணும் ஆனா அந்த சத்ரு உட்கார்ந்துட்டு உள்ளுக்குள்ள எரிக்கிறது நம்மள அசஹியம் பொறுத்துக்க முடியாமல் இருக்கும் தகந்தம் தகிக்கக்கூடிய ரோஷம் கோபத்தை தே ந தகந்தி தே கிருதிநகா அந்த வல்லமை கொண்டவர்கள் அந்த கோபத்தை போக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஃபயர் அவள்கிட்ட இல்ல அது வந்து யோகாக்னி தான் ஆகணும் அந்த யோகாக்னி இல்லாததுனால அவர்களால மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபத்தை அழிக்க முடியலை இப்போ இங்க வந்து பிரசன்ட் கான்டெக்ட்ல வந்து பகவான சொல்றார் சோ அயம் எது அந்த அலம் பிரவிஷன்னு அல்லது அமலம் அந்த பிரவிஷன்னு இங்கேயும் ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம் அமலம் அந்த பிரவிஷன்னு அப்படியே நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த மனசு அந்த மனசுக்குள்ள இந்த கோபம் நுழைவதற்கு பிரவிஷன்னு பிபேதி அந்த கோபம் இந்த அப்படியே பரிசுத்தமான ஒரு மனசுக்குள்ள நுழைவதற்கு பயப்படுகிறதோ கதம் அந்த மனசுக்குள்ள காமகா கதம் அஸ்ய மனஹா ஸ்ரேய எப்படி காமமானது இவனுடைய மனசுல போய் அடைக்கலம் அடைய முடியும் முடியாது அது இங்க வந்து அ அமலம் அந்தஹான்னு எடுத்துட்டோம் அடுத்தது வந்து எது அந்தரம் அலம் பிரவிஷன்னு எடுத்துக்கலாம் உள்ள நுழைந்ததுன்னே நுழைந்ததே எனில் அப்பொழுது பிபேதி அலம்னா அத்தியர்த்தம்ங்கிற அர்த்தம் இந்த கோபமானது எது அந்தரம் எது அந்தரம் எந்த ஒரு நரநாராயணர்களுடைய மனசுக்குள்ள நுழைந்ததே எனில் பிபேதி ரொம்ப பயப்படுறது இந்த கோபம் நம்ம இப்ப நம்மளுடைய வேலையை காமிக்கலாமா கூடாதா அப்படின்னு அது வந்து யோசிச்சுருக்கோம் ஏன்னா அவர்களுடைய கண்ட்ரோல் அப்படி அந்த மனசு அப்படி அலம் பிபேதி ரொம்ப பயப்படுறதோ அந்த இடத்துல காமம்ங்கிறது வர முடியுமோ அதனால்தான் பூர்வீட்டுக்கு இங்க போடுறச்சே வந்து அவதாரிக்கா போடுறச்சே எத்தனை காம விஜயி குரோதக அப்பி பிபேதி காமத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த கோபமே பயப்படுறதோ எந்த ஒரு மனசுல தத்திர காமஹா ந பிரபவதி இது கிம் வக்தவியம் அந்த இடத்துல காமம்ங்கிறது உள்ள போகுமா டிசைர்ஸ்ங்கிறதே போகாதே அந்த இடத்துல காமம் தி கிருத்தோ நோஷதோதே நகந்தி அசியம் அந்த அலம் பிரவிசன் பிபேதி அல்லது எதந்தர அமைய அமலம் பிரவிஷன் பிபேதி காம கதன் புனரஸ் மனேதிரயேத அடைக்கலம் அடையக்கூடும் எப்படி அதால முடியும் அடுத்தது திருவனுடைய சரித்திரத்தை எடுக்கிறார் த்ருவன் சரித்திரத்துல வந்து பகவான் ஒரு அவதாரமா எடுத்தாருங்கிறதே அங்க கிடையாது உங்களுக்கு இல்லையா எந்த ஒரு அவதார எந்த ஒரு ஒரு பொருளாக அந்த துருவன் வந்து நமஸ்காரம் செய்கிறானோ ஏதோ ஒரு அவதாரம்னுறார் ஸ்ரீதர சுவாமி ரொம்ப ருச்சிகரமா சொல்றாரு அந்த இடத்துல சரித்திர அனைவ திருவ சரித்திர அனைவ கமப்பி அவதாரம் சூச்சையதேங்கிறார் ஏதோ ஒரு அவதாரம்ங்கிறார் அது என்ன தனியா வந்து ராம கிருஷ்ணா நரசிம்மான்னு விட்டு ஒரு பெயரா அந்த இடத்துல பெயரே கிடையாது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே சொல்றான் அந்த இடத்துல ஆனாலும் வாசிதம் வாசுதேவாங்கிற அர்த்தத்துல அங்க வந்து புவனத்தையே வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் எடுத்துக்கிறேன் அப்ப சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அது ஒரு அவதாரம் அந்த இடத்துல துருவனுக்கு கொடுத்த ஒரு காட்சிய வந்து இங்க ஆஹ் ஞாபகப்படுத்துற வித்த சபத்னி உதித்த பத்ரி அந்தி ராஜ பாலோபிசன் உபகத தபசே வனானி தஸ்மை அதாத் துவம் கிருணத்தை பிரசன்னா ஸ்துவந்தி முனையூபரி அதஸ்தாத் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து நைஷதீயக்காரர் மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து வியாக்கியானம் எழுத வேண்டியிருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் பார்த்தோம்னா ரெண்டு விதமா அன்வயம் பண்ணி ரெண்டு அர்த்தம் சொல்லி அஹ் அப்படிதான் இருக்கு இந்த இடத்துல ஏன்னா பிரம்மா சொல்றார் நாரதர் கேக்குறார் அது அப்படிதான் இருக்கணும் இல்ல வித்தா சபத்னி உதித பத்ரிஹி ராஜ்யா அந்தி ராஜ்யா அந்தி அந்திகேங்கன்னு ஒரு உபயோகம் இருக்கு அந்திகே அப்படின்னா பக்கத்துல சமீபேங்கிற அர்த்தம் அந்தினாலும் சமீபேன்னு அர்த்தம் ராஜ்யஹா சமீபே உத்தானபாதர் அவருடைய பக்கத்துல அவர் இருக்கும் பொழுதே இந்த குழந்தை போய் மடியில உட்காந்துக்கிறான் த்ருவன் அஹ் அவனுடைய இன்னொரு தாயார் அந்த சபத்னி இன்னொரு பத்னியான அந்த ரெண்டாவது பத்னியான அவளுடைய பிள்ளையும் வந்து உட்காரணும்னு பாக்குறது இவனை தள்ளி விடுறான் அதனால வரக்கூடிய அந்த பெண்ணு வந்து அப்பாக்கு முன்னாடியே நிறைய வார்த்தைகளை பேசுறான் சபத்னி உதித்த பத்ரி பத்ரிங்கிறது அம்புகள் அம்பு போல கூர்மையாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சபத்னி அந்த தாய் அவளால் கூறப்பட்ட உதிதானி பத்ரிபிகி அவரால் கூறப்பட்ட வாக்கியங்கள் உங்களுக்கு வந்து இது பானங்கள் போல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் உதிதானி கூறப்பட்ட பத்ரிபிகி பானைகி வித்தக அடிக்கப்பட்டவனான த்ருவன் த்ருவன்னு பேர்ல இங்க வந்து பாலோபிசன்னுங்கிற குழந்தையாக இருந்த பொழுதிலும் தபசே வனானி உபகதா தபசே தபஸ் செய்வதற்காக வனானி காடுகளுக்கு உபகதா சென்றான் காட்டிற்கு சென்றான் தஸ்மை அந்த குழந்தைக்கு த்ருவகதிம் அதாத் ஒரு நிலைபெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு பதவியை கொடுத்தார் த்ருவங்கிற ஒரு நட்சத்திரத்தை சொல்றோம் அதாவது அசைக்க முடியாத ஒரு பொசிஷன் இந்த நட்சத்திரங்கள்லாம் மூவ் பண்றதா இருந்தா கூட அந்த துருவம்ங்கிறது உங்களுக்கு வந்து மூவ் நகரவே நகராது அந்த மாதிரி ஒரு த்ருவனாலே ஸ்திரமான ஒரு பதவின்னு பேரு சோ ஸ்திரமான பதவியை அதாத்து கொடுத்தார் அதுதான் உங்களுக்கு மெயின் அங்க தஸ்மை அந்த துருவனுக்கு துருவகத்தின் ஸ்திரமான ஒரு கதி போக்கை இருப்பை அதாவது கொடுத்தார் எப்படி பிரசன்னா அதாவது சந்தோஷம் அடைந்தவரான அந்த பகவான் கிரிண எதனால சந்தோஷம் அடைந்தார்னா அங்க துருவனுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கிரணதே தஸ்மை துருவஸ்துதி ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல வந்து யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இவம் பிரசுக்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஹா தரதாம்னா அப்படின்னு சொல்லி ஹஸ்த சரண அப்னான்வக் ஆதீன்னு பிராணான் நமோ பகவதே புருஷாய துபியம்ங்கிற நம பகவதே புருஷாய துபியம் அப்போ அந்த ஆதி அவதாரமான புருஷாவதாரத்தை சொல்றாரு அங்க அங்க வந்து எந்த ஊரு அதனால்தான் கமப்பி அவதாரம்னு இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார் எந்த அவதாரம் பெயர் கேர் ஒண்ணுமே கிடையாது புருஷன் அவ்வளவுதான் அதாவது பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு ஒரு அவதாரத்தை உண்டிதான் அங்க வந்து மென்ஷன் பண்றதுனால கிரிணத்தே ஸ்தோத்திரம் செய்கின்ற தஸ்மை அந்த துருவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கின்றவனான அந்த துருவனிடத்தில் சந்தோஷம் அடைந்தவராக பகவான் த்ருவத்தின் அதாது இப்ப இந்த துருவகதிங்கிறது என்னன்னா திவ்யாக முனையஹா எது உபரி அதஸ்தாத்து ஸ்துவந்தின் இருக்கு அதுக்கு வந்து வியாக்கியானத்துக்கு போயிடுறேன் ஏன்னா எது யாம் உபரி ஸ்திதாம் எந்த த்ருவ நக்சத்திரம் அந்த பதம் இருக்கு அந்த ஸ்திதி இருக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய முனிவர்களும் எது உபரி எந்த ஒரு துருவ ந நக்சத்திரம் அல்லது இந்த துவகதி அந்த துருவத்தினுடைய ஒரு போக்கிற்கு மேலே இருக்கக்கூடிய முனிவர்கள் திவ்யாகா திவ்ய தேவர்கள் திவ்யாகாங்க அந்த இடத்துல தேவர்கள் அதஸ்தாத்துன்னு சொல்லும் பொழுது கீழே இருக்கக்கூடிய முனிவர்கள் சோ எது உபரி எந்த ஒரு துருவகதிக்கு மேல இருக்கக்கூடிய திவ்யாகா தேவர்களும் எது அதஸ்தாத்து எந்த துருவகதிக்கு கீழே இருக்கக்கூடிய முனிவர்களும் அதாவது பூமியில் இருக்கக்கூடிய முனிவர்களும் எந்த ஒரு பதவியை ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ அந்த பதவியை அடைந்தான் துருவன் அடுத்தது உபரி உபரி யாம் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு துருவனுக்கு கீழே நின்று கொண்டு அந்த துருவன் யார நம்ம ஸ்தோத்திரம் பண்றோமோ அது வந்து மேல இருக்கணும் உம் அஹ் யாரு ஸ்தோத்திரம் பண்றாலோ அவர்கள் கீழே இருக்கணும் இல்லையா அப்படித்தானே நம்ம வந்து சொல்றோம் ஏன்னா பதவியை யார சோத்திரம் பண்றோமோ அவளை வந்து ஒரு உயர்ந்த பதவியில வைக்கணும் சோ எது உபரி எந்த ஒரு மே உபரி எது ஸ்திதம் மேலே எந்த ஒரு துருவ பதவியானது இருக்கிறதோ அதற்கு அதஸ்தாது கீழே நின்று கொண்டு திவ்யாகா முனையகா ஸ்துவந்தி அது திவ்யாகா முனையத அப்ஜெக்டிவா எடுத்துட்டு திவ்யமான ஒரு முனிவர்களான சப்தரிஷிகள் அந்த துருவ நட்சத்திரத்துக்கு கீழே இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றது அப்படி இன்னொரு அர்த்தமா எடுத்துக்கிறோம் சப்தரிஷயா ஸ்துவந்தி சப்தரிஷிகள் ஆகாசத்தில் இருந்து கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்துக்கு கீழே நின்று அது மேல இருக்கு இங்க துருவன் வந்து மேல இருக்கான் இவர்கள் முனிவர்கள் சப்த ரிஷிகளும் கீழே நின்னுட்டு சோத்திரம் பண்றான் எத்வா உபரி பிருகு உபரி திவ்யாக முனையா அதையா இவர்கள் எது உபரி சப்த சப்தரிஷையா அந்த துருவனுக்கு மேலையும் சில பேர் நின்று கீழையும் ஸ்தோத்திரம் பண்றா அப்படியும் எடுத்துக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து பல விதத்துல இந்த இடத்துல அர்த்தம் பண்ணலாம் மெயினா அந்த அவதாரம் என்ன அப்படின்னா அந்த பானங்கள் அதாவது சபத்னியினால் கூறப்பட்ட தாயினால் கூறப்பட்ட அந்த வார்த்தைகள் பானம் மாதிரி அவன இத்தக அஹ் தேக்கப்பட்டவனான அவன் அடிக்கப்பட்டவனான அந்த குழந்தை தபஸுக்கு போய் பண்ணலாம் பாலகா அபி சன்னு அந்த இடத்துல அபிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அங்க எத்தனையோ பேர் வந்து காலங்காலமாக செய்யக்கூடிய அந்த தபஸ் இந்த குழந்த ஒரு சின்ன உபதேசத்தை வச்சுட்டு அதை போயிடுத்து காட்டுக்கு வனானி தபசே உபகதகா தபஸ் செய்வதற்காக காட்டிற்கு சென்று அந்த துருவனுக்கு ஒரு பெரிய பதவியை பகவான் கொடுத்தார் தஸ்மை அதா வித்த சபத்னி உதித்த பத்ரி அந்தி ராஜ ராஜ் அந்தி ராஜாவினுடைய பக்கத்துல இருக்கும் பொழுது அந்த பெண்ணு கூறினாள் ராஜ பாலோபிசன் உபகதஸ்தபசே வனானி தஸ்மா அதம் துவவகதி பிரசன்ன திவ்யா ஸ்துவந்தி முனைய அதஸ்தாத் அடுத்தது உம் வேனன் வேனன்னுடைய கதை வேணம் உற்பத்தம்யிரா அர்த்திதான் ஜெகதி புத்திரேபேதா சகலானி ஏன்து வேணன்னுடைய பிள்ளை ப்ரிதுங்கிற பேரே சொல்லாமல் பிதுவனுடைய அவதாரத்தை பத்தி இந்த இடத்துல சொல்றார் அஹ் ப்ரிது வைன அதாவது வேனன்னுடைய பிள்ளையான ப்ரிது ப்ரிது அவதாரம் ஆஹ உததகதம் த்விஜ வாக்கிய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறைய பதந்தம் வேனம் திராத்வா புத்திர பதம் அர்த்திதா ஜகதி லேபே எந்த பகவானவர் வேனனை வேனனை காப்பாத்தணும்னு எல்லா ரிஷிகளெல்லாம் கேட்டு கேட்டுக்கொண்டு அந்த வேனனுடைய சரீரத்தை கடைஞ்சு அவனுக்கு பிள்ளையாக இந்த பகவான் பிறந்தாரோ அந்த பிரிதுவானவர் இந்த பூமியை கறந்து எல்லா செல்வங்களையும் எடுத்தார் ஏன்னா ஒரு பெரிய வறட்சி வந்துருது பூமியில அப்பொழுது இந்த பூமி மாடாக போய் அந்த மாடை பிடிச்சுன்னு வந்து மாடை கறக்க வச்சார் இதுல குமார சம்பவத்துல வரும் எம் சர்வசைலா பரிகல்யம் மேர உஸ்திதே தோக்தரி தோக தக்ஷேம்பர் அந்த இடத்துல வந்து பிருது பிருது உபதிஷ்டாம் துதுகுர்தரித்திரும் பெரு பிருதுவனுடைய உபதேசத்தினால் பூமியை வந்து மாடாக ஆக்கி ஹிமவத் பர்வதம் ஒரு கண்ணுக்குட்டியா ஆக்கி அந்த இடத்துல கறக்குறவனா மேருமலையை வைத்து எல்லா ரத்தனங்களையும் எடுத்தார்கள் ஏன்னா அந்த பூமி அப்படி ஒரு வறட்சிக்கு போயிடுது அப்பொழுது வேணனுங்கிறவன் உட்பத கதம் கெட்ட பாதையில் சென்றவன் உட்பதாங்கிறது கெட்ட பாதை அவன் ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு தர்ம இது ப பரிபாலனம் செய்துட்டு இருந்தான் தர்மத்தையே காப்பாத்தாமல் ரொம்ப கொடூரமா இந்த பூமிய ஆண்டு உற்பதகம் கெட்ட வழியில் அவன் கெட்ட வழியில போயின் இருக்க எல்லா பிராமணர்களும் அவனுக்கு வந்து சாபத்தை கொடுத்தான் சோ த்விஜ வாக்கிய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் த்விஜ வாக்கிய பிராமணர்களினுடைய வாக்கியங் என்கிற வாக்கியம் என்கிற வஜ்ர வஜ்ராயுதத்தினால்

அவனுக்கு அழிக்கப்பட்டது நிறைய பதந்தம் நிறைய நரகத்திற்கு விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அவனை அவனை வந்து திராத்வா காப்பாற்றிவிட்டு அர்த்திதக அர்த்திதா வேண்டப்பட்டவராக அந்த புத்திரபதம் புத்திரனாக ஆக வேண்டும் என்ற ஒரு பதம் ஒரு பெயரை அடைந்தார் அந்த வேனனுக்கு பிள்ளையாக பிறந்தார் ஒரு நிமிஷம் வேணம் உற்பதகதம் ஆஹ் ரிஷிபி அர்த்திதா ரிஷிகள்னால வேண்டப்பட்டவராக ததா வேனம் திராத்வா வேனனை வந்து அஹ் காப்பாற்றி விட்டு ஏன்னா வேனனுக்கு இல்லைன்னா பிள்ளையே கிடையாது பிள்ளை இல்லாத காரணத்தினால அவன் வந்து புண்ணாம நரக்கம் புன் பும் அப்படிங்கிற ஒரு நரக்கத்துக்கு செல்வாங்கிறதுனால அந்த நரக்கத்தில இருந்து அவனை காப்பாத்தி அவனுக்கு ஒரு பிள்ளையாக பகவான் நரகாது எஸ்மாத் பிதரம் திராயதே சுதா பும்ங்கிற ஒரு நரக்கத்திலிருந்து அந்த பிள்ளை காப்பாற்றுகிறான் திராயதே இது காரணாது தஸ்மாத் புத்திரஹா இது புரோக்தகா அதனால புத்திரஹான்னு அவனுக்கு பேரு ஸ்வயமேவ ஸ்வயம் புவா அதுதான் வந்து புத்திர பதங்கிறது சோ புத்திர பதம் லேது புத்திரங்கிற ஒரு பதத்திற்கு ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பகவான் அங்க வந்தார் பிள்ளையாக வந்தாருங்கிற அர்த்தம் ஜெகத் அம்மேலும் ஏன எந்த பிள்ளையினால் எந்த பிருத்துவினால் ஜகதி இந்த உலகத்தில் ஆர் உலகத்திற்காக ஜெகதா கிருதே வசுதா பூமியானவள் வசூனி துக்தா எவரால் சகலானி வசூனி வசுதா துக்தா இந்த இடத்துல வந்து அது தாத்து வந்து உங்களுக்கு விகர்மகம் அதனால பூமியை கரந்தார் அல்லது எல்லா செல்வங்களையும் கரந்தார் சகலானி வசூனி துக்தா எந்த பிரிதுவினால் இந்த பூமியானவள் வசுதா சகலானி வசூனி எல்லா செல்வங்களையும் கறக்கப்பட்டாள் துக்தா அது லிட்டரலா உங்களுக்கு வந்து இது நாலாவது ஸ்கந்தத்துல இந்த முழு கதையும் வருது உங்களுக்கு எத்வேனம் உற்பதகதம் த்விஜ வாக்கிய வஜ்ர விப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறைய பதந்தம் திராத்வா அர்த்திதா அர்த்திதா சன்னு அது பகவானுக்கு போறது அந்த இடத்துல சோ அர்த்திதா வேண்டப்பட்டவராக அந்த பகவான் புத்திர லேபே புத்திரன் எனும் ஸ்தானத்தை அடைந்தார் புத்திரன் எனும் பதத்தையும் அடைந்தார் ஏன்னா அந்த வேனனை வந்து இருந்து காப்பாத்தினார் பகவான் மேலும் ஏன துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன எல்லா செல்வங்களும் அந்த ஒரு வறட்சி வந்த காரணத்தினால அந்த ஃபேமையின் போது பூமியை வந்து கறந்து எல்லா செல்வங்களையும் எடுத்தார்கள் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் ரிசிம்ஹம் அஹம் பஜே ஓகே